வணக்கம் ஐபிசி தமிழ் அனைவருக்கும். மற்றும் ஒரு அகத்திய நிகழ்ச்சியினோட உங்களை சந்திச்சிருக்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிற மூலிகையானது, இந்த மூலிகையை பற்றி சொல்லணுமெண்டா மருந்துவத்திலும் சரி அழகுலையும் சரி உச்சங்காலிருந்து தலை வரைக்கும் பயன்படக்கூடிய ஒரு மூலிகைன்னு தான் சொல்லலாம். என்ன மூலிகைன்னு தானே யோசிச்சுப்பீங்க. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகையானது கற்றாழையை பற்றி தான் இன்றைக்கி எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துரையாட போகிறோம். அந்த வகையில் கற்றாழையை பற்றி ஒரு சரியான தகவல்களை, எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு எங்கள்கிட்ட இணைந்து கொண்டிருக்கின்றார் ஆயுர்வேத வைத்தியரான பிரம்னி அனுசன் அவர்கள் தான். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த கத்தாழை என்று சொன்னோன்னே சில பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு கத்தாழையை தெரிஞ்சிருக்குது தானே என்ற ஒரு ஜோசிப்பார்கள். ஆனாலும் சில கத்தாழையின நன்மைகள் என்ன, சில வீட்டில் இருந்தாலும் கூட அதை சிலதை பயன்படுத்த கொள்ளாமையே இருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். சில பேருக்கு அது நல்ல ஒரு மூலிகைன்னு சொன்னாலும் கூட என்னத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த கத்தாழை. இந்த கத்தாழையில் வந்து நிறைய வகையான வகைகள் இருக்குது. என்னென்ன வகை வந்து என்னவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றது? முக்கியமாக கற்றாழைன்னு சொன்னால் என்னென்னு தெரியும் அந்த இல்லாட்டிலும் அலோவீரான்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த அந்த நேம் வந்து எல்லாட்ட மனதிலையும் ஒரு அடிபட்ட ஒரு பேராக தான் இருக்கிறது. ஒரு கடையில் சரி எங்கே போனாலும் இந்த அலோவீரா சேர்ந்த க்ரீமா, கற்றாழை சேர்ந்த எண்ணியா, கற்றாழை சேர்ந்த ஷேம்போவா என்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு இப்போ எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி உண்மை, கற்றாழை பற்றி தெரியாதாக இருக்க முடியாது. இப்போ இந்த கற்றாழையை பொறுத்தவரையும் கற்றாழையில் ஒவ்வொரு வகையும் இருக்குது. சிறு கற்றாழை, பெருங்கற்றாழை, பேய்கற்றாழை, செங்கற்றாழை, கருங்கற்றாழை, அப்படி ஒவ்வொரு வகைகள் இருக்குது. எத்தனை வகை இருந்தாலும் சோற்றுக்கற்றாழை, குமரி கற்றாழை என்றதான் அனிமா மருத்துவத்தில் பாவிக்கப்படுற கற்றாழை சோற்றுக்கற்றாழை. அதுலேயும் செங்கற்றாழையும் வந்து நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த கோவிட் டைமிலெல்லாம் செங்கற்றாழை தேடி எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக பிரபஞ்சமானது இந்த செங்கற்றாழை. ஆனால் அதோட பாவனை வந்து குறைவு. ஒரு ஆயுர்வேதிக் இடங்களில் மட்டும்தான், ஒரு ஹாஸ்பிட்டலில் சரி அதோட கிளினிக் சென்டர்ஸில் தான் கூட அதை செங்கற்றாழை வச்சிருக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சோற்றுக்கற்றாழையை தான் நாங்கள் இங்கே ஷேம்போவில் சரி, ஒரு ஃபேஸ் க்ரீமில் சரி, அல்லது ஒரு மருத்துவத்தில் சரி நாங்கள் பாவிக்கிறது. அதாவது வந்து சர்வ ரோக நிவாரணி தான் இந்த கற்றாழை. சகல ரோகங்களுக்கும் அந்த கற்றாழையின் பயன் அளப்பெரியது. அந்த வகையில் தேரையர் ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார், பொல்லா மேகம் கபம் புல் சூளை, குட்டம் ரசம் அல்லாத மந்தம், பகம் தரும் குன்மம் எல்லாம் விட்டு, அரிக்கும் எரிச்சல் கிரீச்சரமும் மாறும் என்ற ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல்லையே இருக்குது. பொல்லா மேகம் என்றது வந்து மேக நோய். மேக நோய் என்றால் நீரிழிவு. அதாவது வந்து இப்போ சொல்ல போனால் டயபெட்டிக்ஸ் சிலருவோம். நீரிழிவுக்கு இந்த கற்றாழையை கொண்டு நீரிழிவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம். அதே மாதிரி கபம், கபம் என்ற கபரோகங்கள், அதாவது வந்து சளி சரி, இருமல் சரி, அதையும் வறட்டிருமல், அஸ்மெட்டிக் டச், அந்த அஸ்மா மற்றது நாள்பட்ட சளி, சுவாச பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த கற்றாழை வந்து நாங்கள் மருந்து எடுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. அந்த வகையில் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி சூளை, சூளை என்ற சூளை நோய் என்றது வயிற்றுக்குத்து, வயிற்றுக்குத்து, வயிற்று மந்தம், மந்தம் மாந்தம், மற்ற வயிற்றெரிச்சல், மற்றது அல்சர், அப்படியான நோய்களுக்கும் இந்த கற்றாழையை அதுக்குரிய அனுபானத்தோடு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி குட்டம் என்று சொல்கிறது வந்து குஷ்ட நோய், அதாவது வந்து குஷ்ட நோய்க்கும் ஒரு அருமருந்து. ரசம் என்று சொல்கிற எண்பு, எண்புண்ட மச்சையில் தான் செங்குருதி சிறுதுணிக்கின்ற உருவாக்கம், அதில் வந்து செங்குருதி சிறுதுணிக்கின்ற உருவாக்கத்தை அதிகரித்து பிளட்லேயும் அதோட பங்களிப்பு அளப்பெரியது. இந்த எண்புண்ட சொல்லைக்கு வந்து இந்த கூட பெண்களோட கருப்பை மற்றும் அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு வந்து இது எப்படி மருந்தாக செயல்படுகிறது? நிச்சயமாக எண்பு மச்சையில் வந்து இந்த செங்குருதி சிறுதுணிக்கைக்கு உருவாக்கம் மாதிரி பெண்களில் பொறுத்த வரைக்கும் தொடைய எண்பு வந்து இடுப்போட ஜாயின் பண்ணுற கூபக உறுப்புகள்னு சொல்கிறோம். அந்த கூபக உறுப்புகள் வந்து ஆண்களின் இனப்பெருக்க தொகுதி சார்ந்ததாகவும் பெண்களின் இனப்பெருக்க தொகுதி சார்ந்ததாகவும் ஹோமோன்ஸ் சம்மந்தமாக ஹோமோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுற, அதாவது வந்து தூண்டக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த கற்றாழை. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டோன்ட தாக்குது ஹோமோனில் தூண்டி பெண்களிட மாதவிடாய் காலத்தை ஏற்படுற மாதவிடாய் வலி மற்றும் மாதவிடாயின் ஒழுங்கின்மை போன்றவற்றை சரி பண்ணுது. அதே மாதிரி ஆண்களின் இனப்பெருக்கத்திலையும் ஆண்களின் விந்து உற்பத்தி செய்கிறதுலேயும் இந்த கற்றாழையின் பங்கு அளப்பெரியது.
இப்போ பார்த்தோம்னா இந்த உடற்பருமனை குறைக்கிறதுக்கு இப்போ உடற்பயிற்சிக்காக நடக்கிறார்களை விட வந்து உடற்பருமனை குறைக்கணும்னு சொல்லி தான் சில பேர் உடற்பயிற்சி நடப்பார்கள் கூட. இந்த உடற்பருமனை வந்து இந்த கத்தால் எவ்வாறு குறைக்கின்றது? உடற்பருமன்லேயும் கத்தாழின்ற பங்கு இருக்குது. அதாவது வந்து அந்த கற்றாழையை வந்து வெறும் வயிற்றில் அதை எடுக்கணும். கற்றாழை எடுக்கிறதுக்கண்டும் ஒரு முறை இருக்குது. கற்றாழை ஒரு ஒன்று தொடக்கம் ஒன்றரை வருஷம் வளர்ந்த ஒரு கற்றாழை அந்த மடலில் தான் அதுக்குரிய சரியான மருத்துவ குணம் இருக்கும். இப்போ இன்றைக்கு நட்டுட்டு நாளை போய் பிடுங்கி பார்க்குறது அப்படி எல்லாம் இல்லை. உண்மையில் ஒன்று தொடக்கம் ஒன்றரை வருஷம் அந்த முதிர்ந்த கற்றாழையில் தான் அந்த சரியான மருத்துவ குணம் அதில் இருக்கும். அது மாதிரி கற்றாழின மடலை நாங்கள் ரெண்டாக பிரித்து உள்ளுக்கும் ஜெல் போல் இருக்குது, அதுதான் மருத்துவத்துக்கு பாவிக்கிற அந்த ஜெல்லையும் ஏழு தரம் கழுவ வேணும். ஏழு தண்ணியில் கழுவ வேணும்னு சொல்லுவார்கள். ஏழு தரம் கழுவுற வந்து அதில் அலோனின் என்று சொல்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதால ஏழு தரம் கழுவிக்குள்ளே தான் அது நீக்கப்படும். அதே மாதிரி இந்த கற்றாழையில் ஒரு கசப்பு சுவையும் இருக்குது, அதுவும் நீங்கி ஒரு சரியான ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு அளவான சுவைக்கு அது வரும். அது மாதிரி அதில் ஒரு அலர்ஜி தன்மையும் இருக்குது. அதெல்லாம் அந்த ஏழு தண்ணியில் கழுவி அந்த ஜெல்லு எடுத்து அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு அடித்து மோரோடு சேர்ந்து கலந்து சாப்பிட வேணும். மோரை பொறுத்த வரைக்கும் மோரும் ஒரு உடற்பருமனை குறைக்கிற ஒரு பானம். அப்போ நாங்கள் இந்த ஜெல்லையும் மோரையும் சேர்த்து சாப்பிடக்குள்ளே தேவையற்ற கொழுப்புகள் வந்து நீக்கப்படும். தேவையற்ற கொழுப்புகள் நீக்கப்பட்டு ஒரு கட்டுக்கோப்பான உடல் அழகை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மோர் மோர்ன்னு சொன்னாலும் கூட சில பேர் வந்து கற்றால ஜூஸ் குடிப்பார்கள் கூட. ஆனாலும் கடையில் வாங்கி தான் அதை உடனடியாக போத்துல்ற வாரன்றபடியே ஈஸியாக குடிச்சிட்டு போகலாம். ஆனால் இந்த கற்றால ஜூஸை வீட்டில் இருக்கிறபடி எப்படி வீட்டில் தயாரிக்கலாம்? உண்மைதான், கற்றால ஜூஸை பாட்டிலில் அடைச்ச ஜூஸ் மட்டும் கடையில் எல்லாம் வாங்கி குடிக்கணும். உண்மையில் ஒரு ஜூஸை அடித்தால் அதோட ஒன்று தொடக்கம் ஒன்றரை மணித்தி அழுத்துக்குள்ளே அதை எடுக்க வேணும், உள்ளெடுக்க வேணும். அதுக்கு மேலே நீங்கள் விட்டீங்கன்னா அது இந்த குணத்தில் மருத்துவ சேர்க்கை வந்து மாறிவிடும். அதுவும் குறிப்பாக இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தான் போட்டு விற்கினோம், அதோட ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணினோம், அப்போ அதெல்லாம் உடல் நலத்துக்கு கேடு. இப்போ நாங்கள் வீட்டையே அந்த ஜெல்லு எடுத்து முதல் நான் சொன்ன மாதிரி ஏழு தண்ணியில் ஏழு முறை தண்ணியில் அலசி அந்த ஜெல்லு எடுத்து நாங்கள் ஜூஸை அடித்து எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அனுபவனத்தோடு எடுக்கலாம். இப்போ முதல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உடற்பருமன் பிரச்சனைன்றால் அதை மோரோடு எடுக்கலாம். மாதவிடாயில் மாதவிடாய் கோளாறு கருப்பை சார்ந்த பிரச்சனைகள்னு சொன்னால் நாங்கள் அதை பெனங்கட்டியோடு எடுக்கலாம். இல்லை ஆண்களுக்குரிய விந்து வெளியேறதில் வர பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கும் வந்து நாங்கள் பெனங்கட்டி பாவிக்கலாம். இல்லை பெனங்கற்கண்டு இன்னும் கூட நெல்லம் பெனங்கற்கண்டு அதுக்குரிய ஸ்பெசிஃபிக். அது மாதிரி மந்தம் இருக்குது வயிற்றுலேன்னா அந்த ஜெல்லை இஞ்சியோடு எடுக்க வேணும், இஞ்சி சாரோடு சேர்த்து எடுக்க வேணும். இப்போ என்ன பிரச்சனை, என்ன ஒரு ஆளுட வயசு, அந்த ஆளுட நிறை, அந்த ஆளுக்குரிய பிரச்சனை எல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் அந்த கற்றாழையை உள்ளெடுக்கணும். கற்றாழை தானியன்ட்டு அப்படியே எடுத்து அவ்வளோத்தையும் குடிக்கிறது இல்லை, டைம் இருக்குது. கற்றாழை குடிக்கிறக்கு உண்மையில் வெறும் வயிற்றில் குடிக்கிற நெல்லம், அது மாதிரி மாலை நேரங்களை குடிக்க கூடாதுன்றும் இல்லை. ஆனால் ஒரு கப நோயாளி, ஒரு சரியான மூச்சிரைச்சு, ஒரு அஸ்மெட்டிக் ஒரு ஆளுக்கு நாங்கள் பொழுதுபட்ட அப்புறம் அதை கொடுத்து விட்டால் இன்னும் அஸ்மெட்டிக்கில் தன்மை கூடும். என்றால் இந்த கற்றாழையில் வந்து குளிர்ச்சி அதிகம், அது ஒரு குளிர்ச்சி உண்டாக்கி தான். அப்போ நாங்கள் ஒவ்வொரு ஆக்கள உடல்வாகு கேட்ட மாதிரி தான் அதை குடிக்க வேணும். அது மாதிரி இப்போ ஒரு சூட்டு ஆக சூட்டு ஆளுக்கு இஞ்சி இஞ்சியோட கொடுக்கக்குள்ள நாங்கள் அதை யோசித்து தான் கொடுக்குவோம். டைம் பார்க்கணும், நல்ல உச்ச வெயிலுக்கு வந்து டக்குன்னு எடுத்தால் குடிக்கக்கூடாது, வெயில் காலம் வந்த உடனே குடிக்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் அடித்து வச்சாலும் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் அதை உள்ளெடுக்க வேணும். அப்படி மிஞ்சினாலும் ஒரு மூன்று மணித்தி காலத்துக்குள்ளே நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு மேலே எடுக்கிறதால உங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ சக்தி வந்து கிடைக்காது. இப்போ வந்து நீங்கள் சர்க்கரையோடு எடுக்கிற, இப்போ பனங்கட்டியோடு எடுக்கிற மாதிரி சர்க்கரையோடையும் எடுக்கலாம் தானே கத்தாழையை? ஓ, சர்க்கரை பெனம் கட்டின்றது வேறு, சர்க்கரை வந்து குளிர்மையான ஒரு பொருள். அப்போ நாங்கள் திருப்பகம் கற்றாழையோட சர்க்கரை எடுக்கிறதுக்குள்ள இன்னும் குளிர்ச்சி வந்து ரெட்டிப்போ ஒரு மூன்று மடங்கு நாலு மடங்கு ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ அது உடல்வாகு கேட்ட மாதிரி சர்க்கரையோடு எடுக்கிறது அவ்வளோ மருத்துவத்துக்கு நல்லதில்லை. பெனம் வெல்லம் பெனங்கற்கண்டு தான் ஒரு ஆயுள்வேதத்துக்குரிய உண்மையான ஒரு அனுபானம் பெனங்கற்கண்டு. அது மாதவிளக்கு காலங்களில் பெண்களுக்கு உபயோகப்படுத்தலாமா? உபயோகப்படுத்தலாம். பெண்கள் கண்டு வரைக்குள்ள கருப்பைக்குரிய ஸ்பெசிஃபிக் வந்து பெனங்கட்டியோடு எடுக்கிறது தான். கருப்பையை பிளமாக்கும் ஹார்மோன்ஸை வந்து சரியாக ரெகுலேட் பண்ணும். இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வந்து இந்த கத்தாழை ஜூஸ் பயன்படுத்தலாம். ஓ, சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பாவிக்கலாம், சர்க்கரையை கட்டுக்குள்ளே கொண்டு வரும். இருந்தாலும் அவர்கள் வந்து இப்போ சர்க்கரை நோயாளி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரண்டா, இப்போ ஒரு
ஆயுர்வேதிக்க விட்டாலும் ஆங்கில மருத்துவத்தில் இருக்கிறார். இவர் அதுக்கு மெட்ஃபார்மின் பாவிப்பார் அல்லது இன்சுலின் பாவிப்பார். பாவிச்சு கொண்டு இருக்கேக்குள்ள இந்த கற்றாழையும் அவர் எடுத்தாருண்டா, முதல்ல அவர்கிட்ட மருந்தால் அந்த சுகர் குறைவாக தான் இருக்கும். அப்போ திருப்ப கற்றாழி எடுக்கேக்குள்ள இன்னும் சுகர் வந்து அவருக்கு லோவாக பார்க்கும். அப்போ ஒன்று கற்றாழி எடுக்கிறேன்னா அந்த மருந்தை நிப்பாடுவன். மருந்தையும் மருத்து கற்றாழையும் எடுக்கிறேன்டா அது சரி விகித சமன மருத்துவ ஆலோசனையோடு எடுக்கிறதான் நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த நாள்பட்ட நோய்களுக்கு வந்து ஆங்கில மருந்துகள் எடுப்பினம் தானே, குறிப்பாக வந்து இந்த பிரசவ பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் அவைகளுக்கு வந்து இந்த கற்றாழையை எடுக்கலாமா? வேறு கர்ப்பிணி பெண்கள் வந்து ஏற்கனவே அந்த ஹோமோன்ஸ் அந்த விஷயங்கள் கற்றாழையில் நிறைய இருக்கிறபடியால் கர்ப்பிணி பெண்கள் அதை தவித்து கொள்வது நல்லது. இண்டவெலுப்புற நாளைக்கு அபோஷன் ஆக வாய்ப்புகளும் இருக்கலாம். இன்று வந்து கற்றாழை ஜெல் வந்து இந்த அழகு சாதன பொருட்கள் எண்ணத்திலும் பயன்படுத்தப்பட்டு தான் வருகின்றது. என்ன பொருட்கள் எடுத்தாலும் சரி கற்றாழை ஜெல்லுன்னு தான் கட்டம். அலுவேரா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அலுவேரா மிக்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். அந்த வகையில் வந்து என்னென்ன பொருட்களுக்கு இந்த கற்றாழை பயன்படுத்தப்படுகின்றது? ஓ, அழகு சாதனத்தில் நிறைய முக்கியம். நாங்கள் தலையிலேருந்து பார்த்தோம்னா தலையில் வந்து ஒரு ஜெல் எடுத்து காலையில் வடிவ பூசி மசாஜ் பண்ணி கூடி தலையை கழுவி கொள்ளலாம். அந்த கண்டிஷனர் இது கண்டிஷனர் போட்டால் இருக்கிற அந்த முடியின் சாஃப்ட்னஸ் வந்து அந்த ஜெல்லில் வரும். அதை மாதிரி நாங்கள் பார்த்தோம்னால் ஷெம்போ கூட கற்றாழை போட்டு ஷெம்போ பிரிப்பியாக பண்ணி வைக்கலாம். கற்றாழை போட்டு ஆயில் கூட வச்சுக்கொள்ளலாம். கற்றாழை சேர்க்கைக்குள்ளே நல்லெண்ணெயை தவித்து தேங்காயோடு மிக்ஸ் பண்ணி சேர்க்கலாம். அதை மாதிரி நீங்கள் முகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு கிளென்சரோ ஒரு டோனர் பாவிக்கிற மாதிரி கற்றாழை ஜெல்ல ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு பஞ்சால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டு துடைக்கலாம். துடைச்சி பார்த்தீங்கன்னா அந்த டோனர் கிளென்சரில் இருந்து உங்களுக்கு அழுக்கள் எப்படி வெளியேறுதோ அந்த தன்மையை நீங்கள் அந்த பஞ்சை ஒட்டி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். உங்களோட முகத்தில் உள்ள தேவையற்ற அழுக்கள் டஸ்ட்டுகள் எல்லாம் வெளியேறும். அதே மாதிரி நைட்டில் சில பேர் அலோவேரா பூசிட்டு படுக்கிறவர் அலோவேரா போட்டால் உண்மையில் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அதை ரிமூவ் பண்ண வேணும். என்ன சரியான ஒரு கூலிங் ஃபேக்டர் அது. இப்போ முகத்தில் நடுகை இருக்கேக்குள்ளே இப்போ முகத்தில் வந்து இப்போ மண்டபேரம் தலை இருக்கிறாக்களுக்கு பீனிசத்தன்மை இருக்கிறவைக்கு இன்னும் கூட பார்க்கும். இரவு முழுக்க இருந்தால் நீங்கள் போட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அதை கழுவலாம். மேட்டே நீங்கள் அங்கே வெளியில் போக போகிறீங்கன்றாலும் அதுக்கு முதல் முகத்தை ஒரு வாஷோ ஒரு சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அலோவேரா ஜெல்லில் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டு முகத்தை கழுவிட்டு அதுக்கு அப்புறம் நீங்கள் பவுடர் அதில் போடக்குள்ளே முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களை அந்த டயர்டுன்றது தெரியாது. அப்படி பாவிக்கலாம். அதை மாதிரி இந்த உதடு வெடிப்பு வாராக்கள் இருக்கணும். வெக்கையில் போனால் உதடு வெடிக்கிறது மற்றது தண்ணி சாப்பாடு கூட எடுக்காதாக்கள் அவையெல்லாம் இந்த அலோவேராவை எடுத்து லிப்ஸுக்கு வடிவ மசாஜ் பண்ணி போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அதை ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். இந்த தோல் இப்போ ஒரு குளிர்ச்சியான மூலிகைன்றபடியாக தோலுக்கு வர பயன்படுத்தப்படுகின்றது. குளிர்ச்சியான மூலிகை வந்து தோலுக்கு நீங்கள் குளிக்க முதல் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முதல் நான் முகத்தை சொன்ன மாதிரியே நீங்கள் தோலுக்கும் வடிவ பூசி அதை கழுவி விடலாம். இல்லையென்றால் நீங்கள் ஒரு பேஸ்ட் ஒரு பெக் மாதிரி தயாரிக்கலாம். அலோவேரா ஜெல் மெட்டது வந்து கடலைமா அல்லது பைத்தம்மா சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு முகம் கைகால் எல்லாம் ஸ்க்ரப் மாதிரி பாவிக்கலாம். பாவிச்சிங்கன்னா அந்த சருமம் வந்து அந்த புத்துணர்வாக இருக்குது. மாய்ஸ்சரைசிங் அதாவது வந்து காஞ்ச சருமத்துக்கு மிகவும் நல்ல ஒரு மூலிகை தான் இந்த அலோவேரா. அலோவேரான்ற கத்தாழ் இந்த தலைமுடிக்கு வந்து எப்படி பொடியாக பயன்படுத்தலாம்? தலைமுடிக்கு வந்து நீங்கள் மூலிகை பொடியை அந்த சீயாக்காயோடு சேர்த்து தலை கழுவுற பொடியில் சீயாக்காய் மட்டும் நீங்கள் வெந்தயம் சேர்க்கைக்குள்ளே அலோவேராவே நீங்கள் வடிவ காய வச்சு அதை பொடி செய்து அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு தலை கழுவி கொள்ளலாம். பொடுகு தொழிலிருந்தும் நீங்கள் விடுபடலாம். மற்ற அந்த கணை வடிக்கிறது அப்படியான தன்மையும் முடி வளர்ச்சியும் அதை அதிகரிக்கும். இந்த கத்தாழையை வந்து இந்த வீக்கங்களுக்கு வச்சு கட்டிடணுமா? ஆமாம், வீக்கம் மெட்டது நோ அதுக்கு கற்றாழை ஒரு பிரபலஜமான ஒரு மூலிகை. இப்போ நீங்கள் அடிபட்ட நோண்டால் நாங்கள் கூட முதல்ல என்ன செய்வோம், கற்றாழையை ரெண்டாக பிளந்து அந்த ஜெல் இருக்குது ஜெல்லை வடிவம் எடுத்து அதோட சேர்த்து மஞ்சள் நல்லெண்ணெய் போட்டு சூடு காட்டி போட்டு அப்படியே அந்த வீக்கமோ கண்டல் உள்ள இடங்களில் அதை பூசி அப்படியே அந்த கத்தாழின்ற அந்த தடல் இருக்குது அதையும் சேர்த்து வச்சு கட்டி விடுறது. கட்டினால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த நோ கண்டல் எல்லாம் எடுத்திருக்கும், நீர்த்தன்மை எல்லாமே எடுத்திருக்கும். அதே மாதிரி புண்ணுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மூலிகை தான் இந்த கற்றாழை. நீங்கள் மாறாத புண்ணு கூட கற்றாழையும் மஞ்சளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட்டினீங்கன்னா புண் விரைவில் ஆறும். இந்த கற்றாழையில் உள்ள சலிசிலிக் ஆசிட் இருக்குது அதில், அதுதான் நீங்கள் இப்போ கடையில் பண்ணுற ஒவ்வொரு ஒயின்மெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா அதுதான் அதில் இருக்குது.
அதனால பொண்ணு மிக வேகமாக ஆறும். பல கத்தாழை வகையில் இருந்தாலும் கூட கூட அந்த சிவப்பு கத்தாழையை மட்டும்தான் மருந்துக்கு பயன்படுத்துவார்கள். உணவுக்கு வந்து எந்த கத்தாழையை பயன்படுத்துறேன்னு தெரியாமல் இருக்கும். இந்த உணவுக்கும் சரி மருந்துக்கும் எந்த கத்தாழையை பயன்படுத்தலாம்? சங்கட்டாலே பெஸ்ட். அது மருத்துவத்தில் நீங்கள் உணவுக்கு சோட்டுக்கட்டாலையும் பாவிக்கலாம். சொல்லி அடிக்கும் கிள்ளியன்னு சொல்கிறது, அதாவது வந்து சரியா நீங்கள் எந்த நோய்க்கு அதுக்குரிய அனுபவத்தில் நீங்கள் எடுத்தீங்கள் என்றால் அப்படி ஒரு ஆன்சர். அதுதான் இந்த கட்டாளின் சிறப்பம்சம். முகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த கத்தாழையை பயன்படுத்தலாம். முகத்துக்கு நீங்கள் காலையிலேருந்து ஒரு முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு கத்தாழி ஜெல் எடுத்து வடிவை அப்ளை பண்ணுங்க. முகத்தினப்போ முகத்த பாவிக்க முகத்தின கீழேருந்து மேல் நோக்கி போட வேணும். போட்டுட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் கூட அப்படியே தண்ணியால் அலசாமல் ஒரு பஞ்ச் எடுத்து அதை வடிவை ஊற்றி க்ளீன் பண்ணினீங்கண்டா முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த அழுக்குகளும் போகும். உங்களுக்கு வந்து ஒரு ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது அந்த டயர்ட்னஸ்ன்றது முகத்தில் இருக்காது. மெட்டது முக்கியமாக வந்து கண் எரிச்சல் உள்ளவர், இப்போ நடுகு பிரயாணம் செய்கிறவு மெட்டது கண் எரிச்சல் வந்து உடம்பு ஹீட் ஆகலவ கணச்சூடு உள்ளாக்கள் கண்ணுக்கு வந்து ரெண்டு அவட்டி. இப்போ பாலசில் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் செய்யக்குள்ள கத்தாலியோ இல்லை வெள்ளரிக்காயோ கண்ணுக்குள்ளே வச்சிருப்பினும் அதை வெட்டி நீங்கள் கண்ணில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி தியாலம் பண்ணாலும் கண்ணை மூடினவாறு வச்சு கொண்டு வந்தீங்கன்னா அந்த கண் எரிச்சலும் போகும். அதுபோல் கருவளையம் சில இப்போ எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கூட ஆக்கலங்கள்கிட்ட வரவேல் கருவளையம் கண் வந்து தாண்டு போச்சு கண்ணை சுற்றி கருப்பாக இருக்குது ஏண்டா எல்லாம் எங்கட பாவனை தான். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது அளவுக்கு மீறி யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை பிள்ளைங்க சொல்லல அளவுக்கு மீறி அதையை விட்டு பார்க்குற கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறது இல்லை, இடையில கண்ணை மூடி திறக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் இந்த கட்டாலையை கண்ணுக்கு மேலே வச்சிங்கண்டா கட்டாய நிமித்தம் கண்ணுக்கு ஓய்வு கொடுப்பீங்க. கட்டாயம் கண்ணை மூடித்தான் இருக்கணுமெண்டா ஒரு ஹாஃப் அன் அவர் கட்டாயம் மூடித்தான் இருப்பீங்க, சும்மா இருங்கன்னு இருக்க மாட்டீங்க. இப்போ அந்த கருவளையத்துக்கும் இந்த கட்டாழை வந்து மிக பயனுள்ளதாக இருக்குது. இந்த கத்தாழையை வந்து தேசி புளியோட சிலர் பயன்படுத்துவினோம், தேசி புளியோட என்னத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? நல்ல கேள்வி. கட்டாழை வந்து தேசி புளியோட சேர்த்து பாவிக்கிறதுக்கான ரீசன் வந்து ஃபேட் பேர்ன் பண்ணதான். உடற்பருமனால் அவஸ்தப்படுறாக்கெல்லாம் கட்டாழையை ஜூஸ் அடித்து அதுக்குள்ளே தேசி புளி மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு கொண்டு வரலாம். நீங்கள் தேசி புளி மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதை இரவிலையும் குடிச்சிட்டு வரலாம். வந்து தேவையற்ற உடலில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் நீங்கும். அதே மாதிரி இந்த தொப்பைக்கும் ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ தொடர்ச்சியாக இருந்தால் நீங்கள் ஒரு த்ரீ வீக்ஸ் தொடர்ந்து பாவிக்கலாம். அப்புறம் ஒரு ஒன் மந்த் கேப் விட்டு தான் திருப்ப அதை பாவிக்கலாம். இந்த மருந்துக்கும் ஒரு சின்ன சின்ன இடவெளியோட நீங்கள் அதை பாவிச்சுட்டு வரலாம். அப்போ தேசி புளி பாவிக்க கருத்தில் கொள்ளணும், ஒரு அல்சர் உள்ள ஆளுக்கு நாங்கள் தேசி புளி கொடுக்கல. அப்போ நீங்கள் அவன்ட்ட எந்த மருந்தும் அவன்ட ஒரு ஒரு மனிதன்ட இருக்கிற நோய் அவன்ட உடல்வாகு அவர் இருக்கிற இடம் எல்லாத்திலையும் கருத்தில் கொண்டு தான் அதை பாவிக்கிறோம். இந்த கத்தாழி வந்து உணவாக சமைக்கலாமா? கத்தாழி உணவாக சமைக்கலாம். நீங்கள் சும்மா அந்த ஜெல் எடுத்து ஒரு சம்பல் ஃபோமில் அப்படி எடுக்கலாம். அதில் ஒரு பிள்ளையும் இல்லை, வேறு கூட்டுக்கறி அப்படி ஒன்றும் ஆக்கலாது. பெரும்பாலும் கத்தால உடம்போடு செய்கிறேன்னா ஜூஸ் ஃபோம் நெல்லும் எப்பவும் தண்ணித்தன்மை வந்து எங்களோட சர்க்குலேஷனில் மிக விரைவாக சேரக்கூடியது. அதில் நீங்கள் ஜூஸாக எடுக்கிறது நல்லது. குமரிய வெள்ளை குமரிய உண்ணு ஒரு பழைய சித்தர்கள பாடல் இருக்கிறது. அதால் அந்த குமரி கத்தால வந்தது குமரி கத்தால சாப்பிட்டு வரைக்குள்ள ஒரு இளம் குமரிக்குரிய ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வரும். தேவையற்ற கொழுப்புகளை கண்டு நோய் நொடி இல்லாமல் ஒரு ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கலாம்ன்றதான் அது டவுன். இந்த முகத்தில் வந்து சில பேருக்கு நிறைய பிரச்சனை, இந்த முகத்தில் முடி வளர்ற அந்த அப்படியானாக்களுக்கு வந்து கூட அந்த மஞ்சளும் கத்தாழையும் போட்டு ஜூஸ் பண்ணியும் பெறுறார்கள். சில பேருக்கு அது ஆன்சர் ஆகிருக்கு, சில பேருக்கு அது பிரச்சனையாகவும் போய்கொண்டிருக்கு. அவைகளுக்கு வந்து என்ன மாதிரி, இது நல்லமா கெட்டதுமா? நீங்கள் சொன்ன கேள்வி நல்லம். அந்த மஞ்சளும் கட்டாளையும் சேர்ந்து முகத்தில் முடி உள்ள ஆக்களுக்கு மற்ற அப்பர் லிப்ஸ் அந்த டைப் ஆக்களுக்கு நாங்கள் அதை கொடுக்குறது உண்மை. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த முடி போகும் தானே, அதுக்காக இன்றைய பூசி நாளே போகாது. ஒரு த்ரீ மந்த்ஸோ ஒரு சிக்ஸ் மந்த் பாவிக்கு இல்லாமல் போகும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஏன் சில பேருக்கு அது போகிறது இல்லைன்டா, முடி ஏன் வளருதுன்ற ரீசன் தேவை. அதாவது ஹார்மோனில் வர பிரச்சனைகளாலேயும் தைராய்டில் தைராய்டு உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த முடி முளைக்கிற தன்மை இருக்கும். அப்போ நாங்கள் அவைண்ட அந்த பிரச்சனையை சரி செய்யாமல் தனியே இதை வெளியில் பூசி சரி பண்ணிடலாது. ஒரு நார்மலாக ஒரு ஆளுக்கு முடி வளருதுண்டா இந்த கற்றாழையும் மஞ்சளும் நல்லா ஆன்சர் பண்ணும், தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரைக்கும். இந்த சிறுநீர் பிரச்சனை உள்ளவர்கள் வந்து இந்த கத்தாழையை எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம்? உண்மைதான், சிறுநீர்
இந்த நான் முதல் பாட்டில் சொன்ன மாதிரி எரிச்சல் தரும் கிரீச்சரம் மாறுமண்ட அந்த பாடலில் இருக்குது சித்தட்ட பாடலில் சிறுநீர் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா எரிஞ்சு கொண்டு போகும் ஜெலோ கலராக போகும் மண்ட வந்து சிறுநீர் பாதையில் வந்து எரிச்சல் இருக்கும் எரிச்சல் உள்ளவ உள்ளாலேயும் நாங்கள் அதை ஜூஸாக எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு மோர் சிறந்தது இப்போ நீங்கள் நாங்கள் கட்டாளியோடு சேர்த்து மோர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது ஜூரின் போகிறதையும் இலவாக்கும் ஜூரின் அளவும் கூடும் இப்போ நாங்கள் இது எடுத்தாலும் தண்ணி எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் நீர் அருந்துறதுல கவனமாக இருக்கணும் கற்றால குடிச்சிட்டோம் தானேன்னு தண்ணி குடிக்காமல் விடுறதில்லை அது மாதிரி அந்த சிறுநீர் வாசல்லையும் அந்த ஜெல்லை பூசி விட்டாலும் அந்த எரிச்சல் அந்த நமைச்சல்னு சொல்கிற அந்த தன்மையில் இல்லாமல் போகும் இந்த கூட வந்து இந்த கத்தாழை வந்து வயசுக்காரர் வந்து எப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஓம் அது முக்கியம் வயசுன்றது முக்கியம் ஆக குழந்தையில விட குழந்தையில கொடுக்குற அவளை நல்லதில்லை அவைகளுக்கு எக்ஸ்டர்னலாக பாவிக்கலாம் நீ வெளியில் பூசுறதுக்கு கை கால பூசுறதுக்கு இப்போ சில குழந்தையில பார்த்தா சின்ன வயசுலேயே அந்த பொறுக்கு இருக்கும் கையில் பொறுக்கு வடித்து அந்த தோல்கள் ட்ரையாக இருக்கிறவைக்கு வெளியில் பூசி குளிக்க முதல்ல ஒரு அரை மணி அது முதல்ல பூசி குளிக்க பார்க்கலாம் அது மாதிரி ஒரு 12 வயசுக்கு மேலே 18 வயசுக்கு மேலே அதை ஜூஸாக எடுக்கலாம் கிட்டத்தட்ட 20-30 தான் அந்த ஒபேசிட்டி பிரச்சனையில் இருக்கும் பாரு இப்போ அந்த டைம்லேயும் அந்த ஜெல்லி எடுத்துக்கொள்ளலாம் ஆக வயசு போனவில் அன்னைக்குள்ளே இந்த வயசை கருத்தில் கொண்டு காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த கற்றாழையும் எடுக்கலாம் எல்லோரும் எடுக்கலாம் நான் சொன்னது போல் அப்படின்ற நோய் நிலைமை இப்போ குருதி உறுதல் நோய் உள்ளவரால் எல்லாம் அதை எடுக்க இல்லாது என்னென்றால் கற்றாழையில் வந்து அந்த குருதி உறுதலை தடுக்கிற தன்மை இருக்குது அப்போ நாங்கள் அப்படி ஒரு ஆளுக்கு அதை கொடுக்க இல்லாது அப்போ எதுவும் ஒரு வைத்திய ஆலோசனையோட நீங்கள் எடுத்துக்கொள்கிறது தான் நல்லது இவ்வளோ விஷயங்கள் இருக்கத்தக்கனையாக வந்து சில பேருக்கு கத்தாழையில் என்ன சத்துக்கள் இருக்குன்றே தெரியாமல் இருக்கும் அப்படி இந்த கத்தாழையில் என்ன சத்துக்கள் இருக்குது கத்தாழையை பொறுத்த வரைக்கும் அதில் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது ஒரு மனித உடலுக்கு தேவையான 22 அமினோ அமிலங்களில் 20 அமினோ அமிலம் வந்து இந்த கத்தாழையில் இருக்குது அதை விட விட்டமின் ஏ இருக்குது பி இருக்குது பின்னு பார்த்திங்கன்னா B6 B12 இருக்குது அது மாதிரி சி இருக்குது சி நிறைய இருக்குது நீர்த்தன்மையானதும் விட்டமின் சி சரிந்ததுமான ஒரு மூலிகை தான் இந்த கற்றாழை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்சியம் இருக்குது குரோமியம் இருக்குது செலினியம் இருக்குது பொதுவாக பார்க்க ஒரு மனித ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சரிந்த ஒரு மூலிகை தான் இந்த கற்றாழை ஓகே நேர்களை இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த கத்தாழையில் என்னென்ன பயன்கள் இருக்குது அதை என்னவற்றுக்கு பயன்படுத்தலாம் சில பேருக்கு வந்து கத்தாழைன்னு சொன்னோன்னே ஜூஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் என்ன ஆனாலும் கூட நிறைய விஷயங்களுக்காக இந்த மருந்தாகவும் சரி அழகு சாதனமாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி இந்த மூலிகை வந்து உடலில் இருக்கிற அனைத்து பாகங்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையாக தான் இருக்கிறது அந்த வகையில் வந்து கத்தாழையை பற்றி ஒரு சரியான தகவல்களை சொல்லிட்டேன் ஒரு நம்பிக்கையில் வந்து உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் அதுக்கு முதல் வந்து கத்தாழையை பற்றி ஒரு சரியான தகவல்களை சொன்னங்கிற டாக்டருக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு அகத்தியம் நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லுன்னா ஜெனனி குணசீல நன்றி வணக்கம்